மீண்டும் வந்துவிட்டாயா? உனக்கு சலிப்பே இல்லையா? காட்டில் உன் நேரத்தை வீணாக்காதே, திரும்பிச் சென்று அரண்மனையின் சுகபோகங்களை அனுபவி. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை போயமாட்டேன் வேதாளமே, அதனால் என்னுடன் வந்துவிடு, இல்லையெனில்... ஆகட்டும், உன் ஆசைப்படியே நடக்கட்டும். நிபந்தனை ஞாபகம் இருக்கிறதா? பயணத்தின் போது நான் சொல்லும் கதையினை நீ கேட்க வேண்டும். இடையில் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. மீறினால் நான் திரும்பிச் சென்று விடுவேன். அந்தக நகரத்தை ஆண்ட மன்னர் நீதி தவறாதவர், நேர்மையானவர். அவர் நேரடியாக வழக்குகளில் ஈடுபட்டார். மக்களால் அவரை எளிதாக சந்திக்க முடிந்தது. ஒரு நாள் ஒரு வயோதிகர் தன் இரு மகன்களுடன் அரசவைக்கு வந்தார். அந்தார் நாட்டு அரசர் நீடூழி வாழ்க. சாரி, தாங்கள் யார்? என்ன விஷயமாக வந்துள்ளீர்கள்? அரசருக்கு வணக்கம். நான் ஒரு வியாபாரி. இவர்கள் இருவரும் என் மகன்கள். இவர்கள் இருவருக்குமே பார்வை கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எங்கள் வியாபாரம் நன்றாக நடந்தது. நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். கடந்த சில வருடங்களாக நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மிகுந்த நம்பிக்கையுடன் நாங்கள் உங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறோம். என்னிடம் என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள்? அரசர்க்கு அரசே, தாங்கள் எனக்கு 500 பொற்காசுகள் கடனாக கொடுத்தால் அதை நான் 6 மாதத்திற்குள் தங்களுக்கு திருப்பி தந்துவிடுவேன். உன்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் எதை அடமானம் வைக்கப் போகிறாய்? என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் நான்... சரி, பிறகு? அதற்கு பதிலாக நான் என்னுடைய இரு மகன்களையும் தங்களுக்கு சேவை செய்வதற்காக விட்டுவிட்டு செல்கிறேன். ஒருவேளை என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் என்னையும் என் மகன்களையும் தாங்கள் கொன்றுவிடலாம். நீங்கள் சொன்னது போல அடுத்த 6 மாதங்களுக்கு உங்கள் மகன்கள் இருவருமே என்னிடம் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நன்றி மகாராஜா. நான் என்றைக்கும் தாங்கள் வருந்துவது போல நடந்து கொள்ள மாட்டேன். வாழ்க மகாராஜா. வயோதிகர் சென்ற 1 மாதம் கழித்து ஒரு குதிரை வியாபாரி அரசவைக்கு வந்தான். நீடூழி வாழ்க மகாராஜா. மகாராஜா, என்னுடைய பெயர் அஸ்வன் நாயக். நான் ஒரு குதிரை வியாபாரி. நான் உங்களுக்காக அருமையான ஒரு குதிரையை கொண்டு வந்திருக்கிறேன் மகாராஜா. உங்களின் குதிரைக்கு அப்படி என்ன திறமை இருக்கிறது மகாராஜா அவர்களே? இது அரேபிய நாட்டை சேர்ந்த குதிரை. இது மிகவும் திறமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, இது வேகமாக செல்லக்கூடியது. சரி, அப்படி என்றால் அதை நான் பரிசோதித்து பார்க்கின்றேன். குதிரைகளை நன்கு அறிவீர் என்று உங்கள் தந்தையார் கூறினார் அல்லவா? இந்த குதிரையை பரிசோதித்து சொல்லுங்கள். உத்தரவு மகாராஜா. அரசரே, நாம் நேரத்தை வீணடிக்கிறோம். ஒரு கண்ணில்லாதவர் எப்படி குதிரையை சோதிக்க முடியும் சொல்லுங்கள். மகாராஜா, இந்த குதிரை அரேபியன் வகையைச் சேர்ந்தது. ஆனால் இதில் நீங்கள் சவாரி செய்ய வேண்டாம், உங்களை தூக்கி எறிந்துவிடும். என்ன மூடத்தனம்! இவருக்கு குதிரையை பற்றி எதுவும் தெரியாது அரசே. ஒரு அஸ்வநாயர், சோதித்து பார்த்து விடுவோம். இதன் மீது சவாரி செய்தால் தெரிந்துவிடப் போகிறது. யாரங்கே? இல்லை அரசே, இதற்கு முன்பு இந்த மாதிரி என் குதிரை செய்ததே கிடையாது. சரிதான், இந்த குதிரை பால்காரர்களை துன்புறுத்தாது.
நீங்கள் இதற்கு முன் பால்காரராக இருந்தீர்களா? சரியாக சொன்னீர்கள், ஆனால் உங்களால் எப்படி அதை சொல்ல முடிந்தது? அதன் சருமத்தில் இருந்த பாலின் வாடை அதை வெளிப்படுத்தியது. இதற்கு முன் இந்த குதிரை உங்கள் பெற்றோரிடம் இருந்தது. இந்த குதிரையின் பெற்றோரும் உங்கள் குடும்பத்துடன் இருந்தன. ஆமாம், நான் ஒரு பால் வியாபாரிதான். என்னால் நம்பவே முடியவில்லை, கண்ணில்லாதவர் யூகிக்கிறார். பிரமாதம், உங்கள் தந்தை கூறியது போல உங்களிடம் அற்புதமான ஒரு திறமை இருக்கிறது. மூத்த மகன் தன் திறமையினை நிரூபித்தார். ஒரு நாள் ஒரு வைர வியாபாரி அந்த அரசவைக்கு வந்தார். வாழ்க மகாராஜா அவர்களே. மகாராஜா, என்னுடைய பெயர் ஹீராலால். நான் ஒரு வைர வியாபாரி. உங்களிடம் வியாபாரம் செய்வதற்காக சில வைரங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இதை போல பார்த்திருக்கவே முடியாது. சிறந்த வைரத்தை மட்டும் காட்டுங்கள், நான் பரிசோதிக்க வேண்டும். மகாராஜா, இது உண்மையான வைரம்தான். ஆனால் இதை அணிந்தால் அணிந்தவர்கள் துரதிர்ஷ்டசாலியாகி விடுவார்கள். அதை எப்படி நீங்கள் கூற முடியும்? இந்த வைரத்தால் அந்த வியாபாரியின் குடும்பத்தில் இரண்டு பேர் தவறிவிட்டார்கள். நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். என்னை மன்னியுங்கள் மகாராஜா, என்னை மன்னியுங்கள். உன்னுடைய வைர கற்களை எடுத்துக்கொண்டு சென்றுவிடு. நாட்கள் உருண்டோடின. ஆறு மாதங்களும் கழிந்தன. வயோதிகர் திரும்பி வந்தார். அந்த நாட்டு அரசருக்கு எனது வணக்கம். வருக வருக. மகா பிரபுவே, நான் தங்களிடம் வாங்கிய 500 பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொண்டு என்னுடைய மகன்களை என்னுடன் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக, உங்களின் மகன்கள் இருவருமே திறமைசாலிகள். அற்புதமான திறமையுள்ள இரண்டு மகன்களை ஈன்றெடுத்த பெரியவரே, உங்களுக்கென்ன திறமை இருக்கிறது? இருந்தால் என்ன அது? சரியாக சொன்னீர்கள் அரசே, எனக்கும் ஒரு தனி திறமை உண்டு. ஒருவருடைய முகத்தை பார்த்தே அவருடைய குணாதிசயங்களை நான் சரியாக சொல்லிவிடுவேன். ஓ, அப்படி என்றால் என்னை பற்றி ஏதாவது கூறுங்கள். அது, உங்கள் தகப்பனார் ஒரு கள்வர், திருட்டையே தொழிலாக கொண்டவர். அவருடைய பிள்ளைதான் தாங்கள். என்ன தைரியம் உங்களுக்கு? காவலாளிகளே, இந்த பெரியவரையும் அவரின் இரு மகன்களையும் கைது செய்து மரண தண்டனை அளியுங்கள். வயோதிகரையும் அவரது இரு மகன்களையும் அரசர் கொன்றுவிட்டார். பதில் சொல் விக்ரமாதித்யா. அரசர் வயோதிகருக்கு செய்தது நியாயமா? பதில் சொல் விக்ரமாதித்யா, இல்லையென்றால் உனது தலை சுக்கு நூறாகிவிடும். அரசர் உண்மையில் ஒரு கள்வனின் மகன். அவரால் அந்த உண்மையை ஜீரணிக்க முடியவில்லை. வயோதிகர் சபை நாகரிகம் சிறிதும் அறியாது. வரம்பு மீறி பேசியதால் அரசர் மரண தண்டனை விதித்தார். தண்டனை சரியில்லை என்றாலும் வயோதிகர் தன் சொற்களால் தன் முடிவை தானே தேடிக்கொண்டார். அற்புதம் விக்ரமாதித்யா, நீ சொன்னது சரி. ஆனால் நீ மறந்து தவறு செய்து விட்டாய். நிபந்தனையை மீறி மௌனத்தை கலைத்து விட்டாய். அதனால் நான் புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது வேதாளமே. இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என்னிடமிருந்து மறைய முடியாது. உன்னை பிடித்தே தீருவேன்.